ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்டா, கோவில் கோபுரங்களில் காம சிற்பங்கள் இருப்பதற்கான காரணத்தை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இறைவன் தூணிலும் இருப்பார், திரும்பிலும் இருப்பார். ஏன் தூணையும் உடைத்து வந்து பக்தரை காப்பாற்றியதும் நாம் அறிந்ததுதான். உலகத்துல பல மக்களால் ஆச்சரியமா பார்க்கப்படுற மதம் இந்து மதம் தான். ஏன்னா இதுல ஏகப்பட்ட சம்பிரதாயங்கள், சடங்குகள், அது இதுன்னு நிறைய நம் முன்னோர்கள் வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட இந்து மதத்தை உலக மக்கள் எல்லாருமே புனிதத்தன்மையோடவும் பாக்குறாங்க. ஆனா அப்படி இருக்கும்போது இந்து கோயிலுக்குள்ள போகும்போது அதனோட சிலைகளை வர்ணிக்க அளவு இருக்கவே முடியாது. இந்தியாவில் இந்து கோயில்கள் அதுக்குள்ள இருக்க சிற்பங்களுக்கு பெயர் போனது. இது எல்லாம் சரிதாங்க. இந்த சிலைகளை உற்று நோக்கி பார்த்தால் அதனுடைய வடிவமைப்பு, அதனுடைய வெளிப்பாடு எல்லாமே பாலுணவை தூண்டுற மாதிரி ஒரு சில வகையில இருந்திருக்கும். அது எதனால, அதுலயும் சில சிலைகள் தாம்பத்திய உறவை, அதனோட நிலையை, நுணுக்கங்களையும் எடுத்திருக்க வகையிலும் நம்மளால பார்க்க முடிஞ்சிருக்கும். இந்தியாவில் உள்ள சிலைக்கு ஏன் கவர்ச்சிக்கு இந்த அளவுக்கு இடம் கொடுத்திருக்காங்க? அதுலயும் கஜிராகோ சிலையில மொத்தமும் தாம்பத்திய உறவுகளை பத்தின சிலைகளா தான் இருக்கு. எதனால அப்படி இருக்குறத தான் பார்க்க போறோம். முதல் காரணமா, தற்போதுள்ள அறிவியலும் தொழில்நுட்பமும் அந்த காலத்துல இல்ல. அது மட்டும் இல்லாம இது குறித்து வெளிப்படையா பேசிக் கொள்வதும் இல்ல. அதனாலதான் அந்த காலத்துல கோயில் சிற்பங்கள் இது போன்று வடிவமைச்சிருக்காங்க. புதுமண தம்பதிகளை கோயிலுக்கு அனுப்பி வைத்து தங்களின் இல்லற வாழ்க்கையை எப்படி தொடங்க வேண்டும் என தெரிந்து கொள்ள ஏதுவாக இருக்க இது போன்ற சிலைகள் வடிவமைத்ததாகவும் சொல்லப்படுறாங்க. ரெண்டாவது காரணமா, இது போன்ற சிலைகள் எல்லாமே கோபுரத்தோட கீழ்நிலையிலதான் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. காமம், ஆசை அப்படின்றத விடுத்து யார் கோபுரத்தை பாக்குறாங்களோ அவங்க தான் உயர்நிலையை அடைவாங்கன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம காமத்தை தூண்டும் சிலைகள் மட்டுமே கோபுரங்களில் வைக்கப்படுவதில்லை. பெண் கர்ப்பமாக இருப்பது போன்றும், ஒவ்வொரு மாதத்திலும் குழந்தை எப்படி வளர்ச்சி அடையும் அப்படின்றது உணர்த்தும் வகையிலும் சிலைகள் வடிவமைச்சிருக்காங்க. இது போன்ற ஆசைகளை கடந்து வந்த சித்தர்களின் சிலைகள் கூட கோபுரங்களில் வைக்கப்படுகின்றன. மத்திய பிரதேசம் சத்தார்பூரில் அமைந்துள்ள கஜிராகோ கோயில் காம கோயில்னு சொல்றாங்க. இதுல பல்வேறு காமத்தை வெளிப்படுத்தும் சிற்பங்கள் வடிவமைச்சிருக்காங்க. இந்தியாவின் காம கோயில் என இந்தியர்கள் மட்டும் இல்லாம வெளிநாட்டுக்காரர்களும் சொல்றாங்க. கோபுரத்தில் இருக்கும் இது போன்ற சிலைகள் மீதான பார்வையை தாண்டி யாரோட பார்வை கோபுரத்தின் உச்சிக்கு செல்கின்றதோ அவர் மேன்மை அடைவார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.